கேரளாவில் மீண்டும் பரவ தொடங்கியுள்ள பறவை காய்ச்சலால் நாமக்கல்லில் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளா ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வளர்க்கப்பட்டு வரும் வாத்துகள் மற்றும் கோழிகள் உள்ளிட்ட பறவைகளை அழிப்பதற்கு கால்நடை வளர்ப்புத்துறையினரால் மீட்புக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் இந்த ஆண்டிலேயே 2வது முறையாக பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழக கோழிப்பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளதால் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோழிப்பண்ணை முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டும் பண்ணைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே பண்ணைகளுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் பீதி ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்திலும் முட்டை மற்றும் கோழி இறைச்சிகளின் விற்பனை சரிவடையும் நிலை உள்ளதாக தமிழக கோழிப்பண்ணையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர்.